ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். நம்ம ஜாப் கேம்பஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதனுடைய முழு தகவலை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்து சமய அறநிலைத்துறையில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன மாதிரியான ஜாப்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் நிறைய போஸ்ட்டுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்குது. இதுக்கான அறிக்கை எண் இங்கே விட்டுருக்காங்க பாருங்கள், நம்ம எண்ணிக்கின்ட்டு 19/8/2021. அந்த அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் நிறைய போஸ்ட்டுக்கு நமக்கு வந்து வேகன்சி இருக்குது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்து மதத்தை சார்ந்தவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தாராளமாக ஃபில்அப் பண்ணி ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். கடைசி தேதி வந்து 20/9/2021 மாலை 5:45 வர வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம விண்ணப்பங்களை கொடுத்துடணும். அப்ளிகேஷன் ஃபார்மில் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் தான் கோயிலில் கொடுக்கணும். வேறு எந்த மூலமாகவும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மளால் ஃபில்அப் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சர். வேகன்சி, ஒரு வேகன்சி இருக்குது. சம்பளம் 15,300 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. 10th நீங்கள் கம்பல்சரி இதுக்கு முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வில் தட்டச்சு தேர்வு தேர்ச்சி பெற்று இருக்கணும். அதோட தமிழில் எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சகர். இதுலேயும் ஒரு வேகன்சி இருக்குது. சம்பளம் உங்களுக்கு 11,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாதொரு சமய நிறுவனங்கள் அப்படி இல்லைன்னா ஏனைய யாதொரு நிறுவனத்தில் இதில் ஏதாவது தொடர்புடைய ஒரு துறையில் வந்து 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதோட சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது பரிசாரகர். இதுலேயும் ஒரு வேகன்சி இருக்குது. பே 13,200 சொல்லியிருக்காங்க. 10th இதுக்கும் நீங்கள் முடிச்சிருக்கணும். தமிழ் எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதோட கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்திய பிரசாதங்கள் நமக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதோட பூஜை சடங்குகள் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மேலம் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு வேகன்சி இருக்குது. 15,300 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த யாதொரு சமய நிறுவனங்கள் அப்படி இல்லைன்னா ஏனைய யாதொரு இதில் சம்மந்தப்பட்டமான இசை பள்ளியில் வந்து உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது காவலரில் ஒரு வேகன்சி இருக்குது. 16,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலரில் ஒரு வேகன்சி இருக்குது. சம்பளம் 11,600. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது திருவாலாக. இதுலேயும் ஒரு வேகன்சி இருக்குது. சம்பளம் 10,000 சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கால்நடை பராமரிப்பாளர். இதுலேயும் ஒரு வேகன்சி இருக்குது. பே 11,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஓதுவார். இதுலேயும் ஒரு வேகன்சி இருக்குது. 12,600 சம்பளம் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தில் நடத்தப்பட்டிருக்கும் ஒரு தேவார பாடசாலையில் வந்து நமக்கு தொடர்பு இருக்கணும். அதோட 3 இயர்ஸ் படி முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நமக்கு இருக்கணும். வயது டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18-35 பூர்த்தி அடைஞ்சவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொல்லிட்டா இந்து மதத்தினர் தான் இதுக்கு அப்ளை பண்ணிட்டு நமக்கு கோயில் அலுவலகத்திலே அப்ளிகேஷன்ஸ் கிடைக்குது. நம்ம 100 ரூபாய் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிற கடைசி தேதிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன்ஸ் அங்கேயே எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கூட வச்சு கோயில் அலுவலகத்திலே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். கோயில் அட்ரஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலுவலர் சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் சென்னை 3/20/2021 அவங்களுக்கு கொடுத்துடணும். செயல் அலுவலர் பேர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்பில் இதை விட முக்கியமான தகவல் எதுவும் இல்லை. எல்லாமே நான் அவங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஜாப் பற்றின டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணணும். இதனுடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஓப்பன் பண்ணி வெப்சைட் விசிட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா தகவலும் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள். இதை விட ஒரு பெட்டரான ஜாப் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஜாப் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாப் கேம்பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.